சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரை சேர்ந்த 27 வயதுடைய பெண் ஒருவர் தாம்பரம் முடிச்சூர் சாலை சிடிஓ காலனியைச் சேர்ந்த டாக்டரான தீபக் வயது 28 என்பவரின் வீட்டில் கடந்த ஒரு வருடமாக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் அவர் கடந்த 18 தேதி முதல் வேலையிலிருந்து நின்றும் விட்டார். இதற்கிடையில் தான் வேலை பார்த்த 18 நாள் சம்பளத்தை வாங்கலாம் என்று நினைத்து நேற்று வீட்டு உரிமையாளரான டாக்டர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த டாக்டரான தீபக் மற்றும் அவருடைய உறவினரான ஆனந்த் வயது 35 என்பவர் ஆகிய இருவருமே சேர்ந்து அந்த பெண்ணுக்கு சம்பள பாக்கி தருவதாக கூறி தனி அறைக்கு அழைத்துச் சென்று அறையில் பூட்டி வைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சுமார் 4 மணி நேரமாக அறையில் அடைத்து வைத்துவிட்டு நீ ஆசைக்கு இணங்காவிட்டால் நகையை திருடியதாக போலீசில் பிடித்து கொடுத்து விடுவோம் என்று கூறி மிரட்டியும் உள்ளனர். ஆனால் அவர்களின் ஆசைக்கு அடிபணியாமல் அவர்களை எதிர்த்தும் போராடியும் உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த டாக்டர் தனது வீட்டில் வேலை செய்த பெண் நகையை திருடிவிட்டார் என்றும் அவரை பிடித்து வைத்திருப்பதாக கூறி போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். இதையடுத்து தாம்பரம் போலீசார் அங்கு விரைந்து சென்று அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் டாக்டரான தீபக் இளம்பெண் உட்பட 3 பேரையுமே போலீஸ் நிலையத்தில் அழைத்துச் சென்று விசாரணை செய்தார்கள். அப்போது பெண்ணின் உடலில் நகைக்கீறல்கள் இருந்ததாலும் அவரின் ஆடைகள் கிழிந்திருந்ததாலும் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் விசாரித்தனர். அப்போது சம்பள பாக்கி தருவதாக கூறி டாக்டரும் அவரது நண்பரும் தன்னை பாலியல் தொல்லை தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தான் அடிபணியாதால் நகை திருடியதாக பொய் புகார் கூறியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் டாக்டரான தீபக் மற்றும் ஆனந்த் இருவரிடம் விசாரணை செய்தபோது அவர்கள் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் மீதான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் டாக்டரான தீபக் மற்றும் அவருடைய உறவினரான ஆனந்த் ஆகியோரை கைது செய்த போலீசார் தாம்பரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் அடைத்துள்ளனர்.